ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யம் வெல்னஸ் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எனக்கு வந்து பிரசவ நேரம் நெருங்கிடுச்சு, என்னோடய குழந்தை வந்து இடுப்பு எலும்புக்குள்ளே இன்னும் வரல, பேபி எங்கேஜ் ஆகலை, ஃபிக்ஸ் ஆகலை, தலை கீழே திரும்பிடுச்சு ஆனால் பேபி ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிற மாதர்ஸ்க்கு இதுக்காகவே எனக்கு வந்து சிசேரியன் செக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோன்னா அது வந்து மிகவும் தவறானது. பேபி வந்து எங்கேஜ் பண்ணுறதுக்கு, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும், அண்ட் இதுக்காக ஒரு சிசேரியன் செக்ஷன் தேவையா அப்படின்றத பற்றி தான் பார்க்குறோம். வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். பேபிஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 32 வாரங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து யூஸ்வலாக 30-32 வாரங்களுக்கு உள்ளாகவே, அதுக்கு முன்னாடியே சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே இப்படி இருந்த பேபி திரும்பி இடுப்பு எலும்புக்குள்ளே வந்து இப்படி வர திரும்பிடுவாங்க. ஆனால் இடுப்பு எலும்புக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆக மாட்டாங்க. அதுக்கு காரணம் பலவிதமான காரணங்கள் இருக்குது. பொதுவாக ஒரு 35+ வாரத்தில் வந்து இவங்க வந்து இடுப்பு எலும்புக்குள்ளே நுழைவாங்க. பட் ஆனால் சில நேரங்களில் அந்த மாதிரி ஆகாமையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த இடுப்பு எலும்பு அது வந்து அந்தளவுக்கு வளைஞ்சு கொடுக்காதது இருக்கலாம், இல்லை அதை சுற்றி இருக்க சதைகள், தசைப்பகுதி சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கலாம், மசில்ஸ் வந்து அண்ட் லிகமெண்ட்ஸ். அதனால் பேபியால் இந்த இடுப்பு எலும்புக்குள்ளே சரியான பொசிஷனில் வர முடியாது இருக்கலாம். ஆனால் இதில் பேபிஸ் வந்து நம்ம ஒரு சில குறிப்பிட்ட ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் வந்து ஒரு 30 வாரத்துலேருந்து உங்களோட பேபி தலை கீழே திரும்பிட்டாங்க அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேபி இடுப்பெலும்புக்குள்ளே போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேபி இடுப்பெலும்புக்குள்ளே போகிறப்ப கீழே வந்து கர்ப்பப்பையோட வாய் சர்விக்ஸ் வந்து தலை பேபியோட தலையோட அழுத்தம் வந்து அந்த சர்விக்ஸ் மேலே கிடைக்கும். ஸோ அதனால் அந்த கர்ப்பப்பையோட வாய் வந்து சாஃப்டாக ஆகிறதுக்கும், அது வந்து தானாகவே ஓப்பன் ஆக ஆரம்பித்து பிரசவம் தானாக ஆரம்பிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சில குழந்தைகள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டே வந்து எங்கேஜ் ஆகணுன்ற அவசியம் இல்லை, நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலுமே அவங்க வந்து பிரசவ நேரத்தில் லேபர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்கேஜ் ஆவாங்க. அதனால் பேபி எங்கேஜ் ஆகலை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சிசேரியன் செக்ஷன் மாதிரி ப்ரொசீஜர்ஸு தேவையே படாது. ஸோ அப்படி உங்களோட மருத்துவர் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னொரு மருத்துவர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஆனால் இது எல்லாமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி என்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பாஸ்டர், நம்ம எந்த விதத்தில் உட்கார்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நிறைய வீடுகளில் நான் வந்து பார்க்குறேன், என்ன சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க விமன் அப்படின்னு, பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லை மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு உடனே என்ன சொல்கிறது, தரையில் உட்காரவே உட்காராத, குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் புதுசாக இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப தவறான விஷயம். எந்த அளவுக்கு தரையில் உட்காரமோ, நம்மளோட பேக் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி நம்ம வந்து உட்காரமோ, அந்த அளவுக்கு இடுப்பு எலும்பு பாருங்கள் நம்ம தரையில் உட்கார்றப்ப என்ன ஆகும், நேராக அப்படி இருக்கும். ஆனால் இதே நம்ம வந்து ஒரு பின்னாடி எதிலையாவது சாஞ்சு உட்காரோம், ஒரு சோஃபா இருக்குது அதில் பின்னாடி சாஞ்சு உட்காடுறோம் அப்படின்னா என்னாகும், இந்த எலும்பு எலும்பு பின்னாடி இப்படி சாஞ்சு போயிடும். இப்படி சாயும்போது, எலும்பு பின்னாடி சாயும்போது என்னாகும், உங்கள் பேபி உள்ளே வராங்க அப்படின்னா பேபியை உள்ளே விடாது, ஏன்னா இடம் கிடையாதுங்க, ஓகேவா. ஆனால் இதே உங்கள் பேபி இப்படி இந்த இடுப்பு எலும்பு இப்படி நேராக இருந்ததுன்னா உங்கள் பேபிக்கு உள்ளே போகிறதுக்கு வசதியாக வந்து இருக்கும். ஸோ நம்ம சோஃபாவில் உட்காரக்கூடாது. சோஃபாவில் அப்படியே உட்காருவோம் அப்படின்னா கூட நேராக நிமிர்ந்து வந்து உட்காரணும். ஸோ அதுக்குண்டான டெமான்ஸ்ட்ரேஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். பாஸ்டர் அப்படின்றது பேபியை இடுப்பு எலும்புக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான வந்து ஒரு வேலை செய்யுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சோஃபாவில் சேரில் தான் வந்து உட்கார்ந்துருக்கோம், யாருமே வந்து தரையில் உட்காரதே இல்லை. ஸோ ப்ளீஸ், நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதுக்காக தரையில் உட்காராமலாம் இருக்கக்கூடாது. தரையில் தான் நிறைய நேரம் உட்காரணும். சப்போஸ் நீங்கள் சோஃபாவில் தான் உட்காருறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், பின்னாடி இந்த மாதிரி சாஞ்ச மாதிரி உட்காரக்கூடாது. ஏன் உட்காரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ தான் இந்த இடுப்பு எலும்பு பாருங்க. ஸோ இந்த இடுப்பு எலும்பு நீங்கள் பின்னாடி சாஞ்ச மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி டில்ட் ஆகும். ஸோ அதனால உங்கள் பேபி உள்ளே வராங்க, இப்படி உள்ளே வர எங்கேஜ் ஆக வராங்க அப்படின்னா அவங்களோட பேபியோட ஹெட் வந்து இந்த முன்னாடி எலும்போட முன்பகுதியில் போய் இடிக்குமே உள்ள உள்ளே போகிறது இடமே வந்து கிடைக்காது. ஆனால் நம்ம அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நேராக உட்காந்துருவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ பேபியால் உள்ளே வந்து மூவ் ஆக முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி சாஞ்ச மாதிரி உட்காராம கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து, சப்போஸ் இன்னொரு ஒரு பில்லோ இருந்ததுன்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு பில்லோ வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பில்லோ இருந்ததுன்னா வச்சுட்டு நம்மளோட இடுப்பு வந்து மேலே இருக்கும், கால் இந்த முட்டி பகுதி வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். இப்போ பாருங்க, இடுப்பு மேலே இருக்கு, முட்டி பகுதி வந்து கீழே இருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பேபி
ஒன்று, ஒரு தவறான பொசிஷனில் இடுப்பு எலும்புக்குள்ளே போயிருக்கலாம். அதாவது யூஸ்வலாக பேபி இந்த மாதிரி சைடில் இப்படி உள்ளே போகிறது தான் கரெக்டான பொசிஷன். ஆனால் அதுக்கு பதிலாக சில நேரங்களில் சில பேபிஸ் வந்து இந்த மாதிரி உள்ளே போயிருக்கலாம், அதாவது போஸ்டீரியர் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லை, பேபி இந்த மாதிரி இருக்கிறதுனால உள்ளே போக முடியாமல் இருக்கலாம். ஏன்னா இடுப்பு எலும்புக்குள்ளே போனோம்னா பேபி வந்து ஒரு சைடாக இருந்தால் தான் உங்களால் வந்து உள்ளே வந்து போக முடியும், ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ. ஆனால் இப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, பேபியோட தலையோட ஹார்டான பகுதி வந்து உங்களோட ஸ்பைன் மேலே போய் இடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவியரான பேக் பெயின் இருக்கும். ஈவன் லேபர் பிரசவம் ஆரம்பித்தா கூட ரொம்ப லாங் லேபராக இருக்கும். பேபி திரும்ப ரொட்டேட் ஆகி இந்த இடத்துக்கு வந்தால் தான் லேபர் வந்து ப்ரோக்ரெஸ் ஆகும். இதுக்கே போஸ்டீரியர் பேபினாலே நிறைய பேர் சிசேரியன் செக்ஷன் வந்து பண்ணுறாங்க, பட் அதுக்கு உண்டான அவசியம் எதுவுமே கிடையாது. அதேமாரி பேபி என்கேஜ் ஆகலை அப்படின்னா கூட இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸசைஸ், அடுத்து சொல்ல போகிற ஃபார்வர்ட் லீன் அப்படின்ற எக்ஸசைஸை வந்து பண்ணலாம். ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செய்து இதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷனை ஒண்டி தெரிஞ்சுக்கோங்க, இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது இந்த எக்ஸசைஸ் பர்டிகுலர் எக்ஸசைஸ் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்க மதர்ஸ் வந்து பண்ணக்கூடாது. கிளாக்கோமா போன்ற ஐ கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கிளாக்கோமான்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பண்ண வேண்டாம். தலை சுற்றல் யாருக்காவது இருக்குது அந்த மாதிரினா நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம தரையிலேயே அப்படி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸசைஸில் வந்து ஃபஸ்ட்டு சோஃபா மேலே ஒரு லோ சோஃபா இல்லை லோ பெட் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் பண்ணிக்கலாம். கூட ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். முன்னாடி சாய்ந்த நிலையில் ஒரு 30 seconds இருக்கணும். அப்புறம் முட்டி போட்ட நிலையில ஒரு 30 seconds. ஒரு சோஃபா இருந்தது அப்படின்னா அந்த சோஃபா மேலே நீங்கள் வந்து அந்த லோ கொஞ்சம் சோஃபா வந்து லோ சோஃபாவாக இருக்கும், அது மேலே இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த எட்ஜில் வந்து முட்டி போட்டுட்டு இருக்கலாம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட டெஃபினட்டாக யாராவது ஒருத்தர் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொசிஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அப்படியே கீழே வந்து சாயலாம், கையை கீழே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சுட்டு உங்கள் எல்போ வரைக்கும் மணிக்கு வரைக்கும் கீழே வர மாதிரி வந்துட்டு முன்னாடி நல்லா நகர்ந்து உங்களோட தலை வந்து உங்களோட ஷோல்டரோட ரெண்டு ஷோல்டருக்கு நடந்துடும். இடுப்பு மேலே வந்து இடுப்பு வந்து மேலே வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரியும் இப்படி சாஞ்சுக்கோங்க. இதே பொசிஷனில் ஒரு 30 seconds நல்ல 3 deep breath வந்து எடுத்துக்கோங்க. கூட இருக்கவங்க பக்கத்தில் நின்று பிடிச்சிக்கலாம், அவங்களோட ஹிப்பை வந்து பிடிச்சிக்கலாம். தென் ஸ்லோவாக அப்படியே உட்காரக்கூடாது. இதில் முக்கியமான விஷயம் அதுதான், இந்த பொசிஷன்லேருந்து நேராக வந்து எழுந்து முட்டி போட்டு திணிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்க லிகமெண்ட் சொல்லுவோம், அது வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் பேபி வந்து சரியான பொசிஷனில் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு திரும்ப ஒரு 30 seconds இதே மாதிரி முட்டி போட்டு நீங்கள் வந்து கிளைம்பிங், படிக்கட்டு ஏறுறது அப்படின்றது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து படிக்கட்டு நிறைய ஏறுறப்போ நம்ம என்னாகும், இந்த இடுப்பு எலும்பு வந்து மேலேயும் கீழையும் ஆல்டர்னேட்டிவாக இப்படி மேலே ஏறி இறங்கும். அப்படி இறங்குறப்போ இந்த இடுப்பு எலும்பில் அதிகமான இடம் கிடைக்கும். ஸோ எத்தனை ஸ்டெப்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மினிமமாக நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 30 வாரத்தில் அப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 50-100 steps வந்து ஏறுங்க. கண்டினியூஸாக செய்யணுன்ற அவசியம் இல்லை, ஸ்பிளிட் பண்ணி ஒரு நாளைக்கு 2 வாட்டியாக நீங்கள் செய்துக்கலாம். காலையில் 50 வாட்டி ஸ்டெப்ஸ், ஈவினிங் ஒரு 50 steps அந்த மாதிரி செய்துக்கலாம். அப்புறம் 30 weeks ப்ரோக்ரஸ் பண்ணி போய் போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு 38-40 வாரங்கள் நீங்கள் முடிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 200-300 steps வந்து தாராளமாக உங்களால் வந்து செய்ய முடியும். அந்தளவுக்கு உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுதோ அந்தளவுக்கு வந்து செய்யுங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் டாக்டர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம். இப்போது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில எக்ஸசைஸ் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்த் பால் வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பர்த் பாலை இப்படி ஹக் பண்ணிவிட்டு இதே பொசிஷனில் ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ் பொசிஷனில் இப்படி இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல எக்ஸசைஸு. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 15-20 நிமிஷம் இதே பொசிஷனில் இருந்துட்டு இப்படி சைட் டு சைடு வந்து ராக் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேக் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். உங்கள் பேபி வந்து திரும்புறதுக்கு டேர்ன் ஆகி உள்ளே இடுப்பு எலும்புக்குள்ளே ஒரு ராங்கான பொசிஷனில் இருந்தாலும் இடுப்பு எலும்புக்குள்ளே போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் பேபி என்கேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல பொசிஷன். இதுக்கு அடுத்த பொசிஷன், பால் சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாலாசனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பாலாசனா போஸில் நீங்கள் வந்து இருக்கலாம்.
இதுவும் உங்களால் எவ்வளோ நேரம் கண்டினியூ பண்ண முடியுது, ஒரு 10-15 நிமிஷம் உங்களால் இருக்க முடியுது இதே பொசிஷனில் அப்படின்னா இப்படியே இருக்கலாம். இல்லை உங்களால் அவ்வளோ நேரம் இருக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்பிளிட் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஒரு 2-3 நிமிடங்கள் இருக்கலாம், திரும்ப வந்து மேலே எழுந்துக்கலாம், அதுக்கப்புறம் திரும்ப அதே கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ் பொசிஷன். ஸோ இதுதான் ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ் பொசிஷன். இந்த பொசிஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்கை எவ்வளோ தூரம் முடியுமோ அந்தளவுக்கு ஃப்ளாட்டாக வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு உங்களோட பெல்விஸை வந்து டில்ட் பண்ணணும், அதாவது முதுகு மேலே தூக்கிட்டு கழுத்தை கீழே இறக்கணும். அடுத்தது பேக்கை பெண்ட் பண்ணிவிட்டு ஹெட்டை வந்து மேலே லிஃப்ட் பண்ணணும். இதுவும் ஒரு 50 கவுண்ட்ஸ் வரைக்கும் செய்யலாம் நம்ம. இதுலேயே உங்களோட இடுப்பு எலும்பு வந்து இப்படி வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பேபியை வந்து உங்கள் பெல்விஸை வந்து மூவ் பண்ணி பேபியை சரியான பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க எக்ஸசைஸ். ஸோ அடுத்தது இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஹேண்ட்ஸ் அண்ட் நீஸ் பொசிஷன்லேருந்து அப்படியே மேலே வந்து லிஃப்ட் பண்ணி உங்கள் கழுத்து வந்து ரெண்டு கைக்கு நடையிலும் கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக இருக்கிற மாதிரியும் டவுன்வர்ட் டாக் போஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பொசிஷனில் ஒரு 20-30 செகண்ட் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பயிற்சி எல்லாம் செய்கிறப்பவும் நார்மலாக ப்ரீதிங் பண்ணிகிட்ருக்கணும், ப்ரீதிங் வந்து ஹோல்ட் பண்ணவே கூடாது. திரும்ப இன்னொரு வாட்டி செய்யலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே உங்களோட பேபியை என்கேஜ் பண்ணுறதுக்காக. நீங்கள் 30 வாரங்கள்லேருந்து உங்களோட குழந்தை தலை கீழே திரும்பிடுச்சு அப்படின்றதுலேருந்து இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய டீப் ஸ்குவாட்டிங், ஃபுல் ஸ்குவாட் அப்படின்றது பண்ணலாம், டக் வாக்கிங் அப்படின்றது பண்ணலாம். இதை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் மருத்துவர் ஏதோ ஒரு மருத்துவ காரணத்துக்காக எக்ஸசைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. மீதி பேர் எல்லோரும் தாராளமாக பண்ணலாம். எல்லோரும் பண்ணுங்கள் எக்ஸசைஸு. அண்ட் உங்கள் பேபி வந்து உள்ள இடுப்பு எலும்புக்குள்ளே எங்கேஜ் ஆகிறதுக்கும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட ஐஸ்வர்யம் வெல்னஸ் சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.